மச்சான், பெட்ரோல் விலை செஞ்சுரி போட்டுருச்சு. போடட்டும். மாப்பிள்ள, டீசல் விலையே ஏறிடுச்சு. ஏறட்டும். போகிற போக்க பார்த்தா நம்ம மாதிரி ரைடர்ஸும் இனி ரைடு போகிறது கஷ்டம்தான் போல. யார் சொன்னா? அப்படின்னா பெட்ரோல் டீசல் விலை அவனை போட்டு முடிக்கும் போது மட்டும் என்ன முடிக்க வந்துருவான். முஞ்சா பாரு. புஜுக் புஜுக்கு யாரையுமே நம்ப கூடாது. கிளம்பிட்டியா? வா 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 வா. அப்பாட, மாட்டினா பம்பர் கிட்ட மண்டையா? காலம் மாறி போச்சு, ரேட்டு ஏறி போச்சு, சைக்கிள் இனி சைக்கிள் என்ற நம்பிக்கை உண்டாச்சு. காலம் மாறி போச்சு, ரேட்டு ஏறி போச்சு, சைக்கிள் இனி சைக்கிள் என்ற நம்பிக்கை உண்டாச்சு. என்னடா சைக்கிள்ல வந்திருக்க? நீ ஏன் வண்டிக்கு பெட்ரோல் அடிக்க முடியாம தான் என்ன வர சொன்ன? எங்கிட்ட சைக்கிளாவது இருக்கு, உங்ககிட்ட அது கூட இல்லை. வரியா இல்ல பழம் பழம் பழம். மீண்டும் பள்ளிக்கு போகலாம். பள்ளிக்கா? இல்ல மச்சான், இதை பார்த்து நம்ம ஸ்கூல் ஞாபகம் வந்துருச்சு. நம்ம ஸ்கூலுக்கு இப்படி தானே போவோம். ஆமா, கொஞ்ச நாள் கழிச்சு நீ தான் ஓட்டணும். சரியா? சரி மச்சான். மச்சான், உனக்கு ஞாபகம் இருக்கா, முன்னெல்லாம் ஊட்டிக்கு டீ குடிக்க போறதுக்காகவே பெட்ரோல் அடிச்சு போவோம். ஆனா இப்போ பெட்ரோல் விலை ஏறட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன். சைக்கிள் இருக்கு, வேற வேணும், உற்சாகமா இருப்பேன். ஊதா ஊதா. என்னம்மா வண்டி மேல இவ்வளவு துணி காய போட்டிருக்க? இருடா தம்பி, வரேன் பாரு. இத்தனை சட்டை காய போட்டிருக்கிறது. ச்சே, நான் ஒரு டவுசரை காய போடுறதுக்கு இடம் தேடிட்டு இருக்கேன், இத்தனை சட்டை காய போடுவேமா? ஏய் ரெங்கரு, என்னை இவ்வளவு குடும்பப்படுத்துறதுக்கு ஏதாவது ஒரு ஷோரூம்ல விட்டு இல்ல மெக்கானிக் ஷாப்ல வித்தரா? அது மெக்கானிக் ஷாப் இல்ல, காயலாங்கட. குட் பை. மறக்க முடியாத காஸ்ட்லியான கிஃப்ட் வேணும். எனக்காக பண்ணவே இல்லை பேபி.
எப்படிடா எப்படி? ஹார்ட் வொர்க் நெவர் ஃபெயில்ஸ். என் லைஃப்ல எனக்கு கிடைச்ச காஸ்ட்லியான கிஃப்ட் இதுதான்டா. என்ன ஒரே ரவுண்ட் கூட்டிட்டு போறியா? ஏய் என்னாச்சு சுமி? பெட்ரோல் தீந்து போச்சுன்னு நினைக்கிறேன் சுமி. என்ன பண்றது? ஒரு நிமிஷம் இறங்குறியா? இரு வந்துடுறேன். போலமா, எனக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்றேன், உனக்காக நான் ஒன்னு பண்ணனும். என்ன பண்ணுவே? டிப்பாவி இப்படி உட்கார வச்சிட்டியே. ஷோ என்னத்த சொல்ல போறாரோ. அப்பா இவர் தான்ப்பா நான் லவ் பண்ற பையன். சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி. என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? வேலை தேடிட்டு இருக்கேன் சார். வேலை தேடிட்டு இருக்கீங்களா? செல்லாது செல்லாது, என் பொண்ணை மறந்துருங்க தம்பி. சார் 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 பைக் வச்சிருக்கேன் சார். பைக் இருக்கா? அதெல்லாம் முடியாது தம்பி. சார் 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 பைக்ல பெட்ரோல் இருக்கு சார். பெட்ரோல் இருக்கா? ஆமா சார். தம்பி ஒரு நாளைக்கு எவ்வளவு பெட்ரோல் ஊத்துவீங்க? 101 ரூபாய்க்கு சார். 101 ரூபாய்க்கு? ஆமா சார். நல்லா பிடிச்சது முடிச்சு நல்லா புரியும் கம்பா பிடிச்சிருக்க போ. அப்புறம் மாப்பிள்ள? மாப்பிள்ள நானும். நீதான் நீதான். அதாவது மாப்பிள்ள, என் பொண்ணுக்கு பைக் ரேனா ரொம்ப பிடிக்கும். இவன் பிறந்தப்ப நான் பைக் வித்துட்டேன் சார். ரெண்டு நாளுக்கு முன்னாடிதான் வித்தேன்னு சொன்னாங்க சார். ஆடா காலத்து எல்லாத்தையும் மாப்பிள்ளை சொல்லி வச்சிருக்கிறேன். அது ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, இந்த பெட்ரோல் விலை ஏறி போச்சு, அப்புறம் டாக்டரும் இந்த சைக்கிளோட்டா நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, அதனால அதுலேயே போய் பால் பேப்பரும் வாங்கிட்டு வந்துடுது. சரி, பொண்ணுக்கு பைக் ரேனா ரொம்ப பிடிக்கும், அதனால பத்திரமா கூட்டு போயிட்டு கண்கலக்காம பாத்துக்கோங்க சார். நான் பாத்துக்கிறேன் சார். கூட்டிட்டு போங்க. என்ன பண்றது மாப்பிள்ள, பைக்ல பெட்ரோல் முக்கியம் மாப்பிள்ள. மச்சான் இறங்கிடலாமா? இறங்கிடலாம். நம்ம டார்கெட் மிஸ் ஆகாதுல்ல? மிஸ்ஸே ஆகாது. பொருள் எடுத்துடலாமா? எடுத்துடலாம். போலாமா? போலாம். பாஸ் பாஸ் பாஸ். அங்கிட்டு வேணாம், இங்கிட்டு போவோம். அதுவும் சரிதான், வா போலாம். ஏய் யார் நீ? நானும் உங்களை மாதிரி பெட்ரோல் திருடுதான். இங்க பாருங்க. பெட்ரோல் திருடுனா? ஆமா பாஸ், பைக் திருடலாம் தான் வந்தேன். ஆனா இப்ப உள்ள நிலைமைக்கு பைக் திருடணும் வைங்க, அதுக்கு பெட்ரோல் போட இன்னொரு பைக் திருடணும். இது தேவையா? அதான் காலத்துக்கு ஏத்த மாதிரி நானே அப்டேட் ஆயிட்டேன். என்ன உங்க கையிலயும் பாஸ்? நீங்க நம்ம ஆள் தானா? இல்ல டவுன் ஆளு. பாஸ் மச்சான். பாஸ் நான் ஒன்று கேட்கட்டா? கேளு. திருடங்கிட்டே திருடுறீங்களே, உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்ல? யாரு நாங்க திருடுறோமா? இப்படி நம்மள மிடில் கிளாஸ் கிட்ட திருடுறாங்களே அவங்களுக்கு. டீ இதோ பேசுறதுரா, ஏதோ பிரச்சனை வர போகுதா? இதுக்கு மேல என்ன பிரச்சனை வரணும்? சரி நீ சொல்லு. இந்த பெட்ரோல் விலையை பார்த்து கடுப்பாயிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்களும் எங்களை மாதிரி மிடில் கிளாஸா இருந்தா நம்ம இஎம்ஐக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம பெல் பட்டனே அமைக்கிறீங்க. போலாம் மச்சான், போலாம் மச்சான்.